இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு அறிவிப்பு கூட வெளியிடலாம். நீங்க இந்தியாவினுடைய சிறந்த குடிமகனா இருக்கணும்னா உங்க வீட்டில் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஏசி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் எதையுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? மின்சார பற்றாக்குறை. நிலக்கரியினுடைய பற்றாக்குறை காரணமாக 12 மாநிலங்களுக்கு இப்போ எல்லாம் கரண்ட்டு கட்டு. இது தமிழ்நாட்டுக்கும் அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வழி என்ன? நிலக்கரி பஞ்சாயத்து கருப்பு தங்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். கருப்பு தங்கம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா நிலக்கரி. இந்த நிலக்கரி அப்படிங்கிற அந்த பொருளில் இருந்து தான் நமக்கு தேவையான மின்சாரமே கிடைக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட இந்த அனல் மின் நிலையங்களில் இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, இந்தியாவில் நிலக்கரி சுரங்கங்கள்லாம் எங்கே அதிகமாக இருக்குது? ஜார்க்கண்டு, ஒரிசா, மேற்கு வங்காள் இந்த மாநிலங்கள்லேருந்து தான் 70% நிலக்கரிகள் தோண்டி எடுக்கப்படுது. சரி, இந்த தோண்டி எடுக்கப்பட்ட நிலக்கரியை யார் வெட்டி எடுக்கிறா? நீங்களோ நானோ போய் வெட்டி எடுத்துட முடியுமா? முடியாது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கோல் இண்டியா நிறுவனம் அப்படின்னு மத்திய அரசினுடைய நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தால் தான் அந்த நிலக்கரியை தோண்டி எடுக்க முடியும். சரி, எடுத்த நிலக்கரியை என்ன பண்ணுவாங்க? வெவ்வேறு மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அப்படினா தானே அது அனல் மின் நிலையங்களுக்கு போய் மின்சாரம் தயாரிக்க முடியும். அப்போது மாநிலங்களுக்கு அனுப்புறதுக்கு ட்ரெயின் மூலிமா அனுப்புவாங்க, லாரிகள் மூலிமா அனுப்புவாங்க. இப்படி ட்ரெயின் மூலிமா வரக்கூடிய அந்த போக்குவரத்து ரயில்வேக்கும் மின்சாரத்துக்கும் நிலக்கரிக்கும் இடையில ஒரு முக்கோண பீடம் இருக்கும். இந்த முக்கோண பீடத்தை இன்னைக்கு தேதிக்கு உடச்சிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு புகாராக இருக்குது. என்னப்பா புகாருங்கிற, நிலக்கரி சுரங்கங்கிற, அதுக்கு மின்சார தட்டுப்பாட்டுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னா, இந்தியாவில் 12 மாநிலங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக மின் வெட்டு அப்படிங்கிறது இனிமே வரக்கூடிய காலங்களில், கோடை காலங்களில், உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கலாம், வயசான பெரியவங்க இருக்கலாம், கோடை காலத்தில் இனிமே வரக்கூடிய காலங்களில் மின்வெட்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்படாமல் சொல்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2006 2011 வரைக்கும் கலைஞர் கருணாநிதி பீரியட்ல டோட்டலா ஒரு மின்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் ஆட்சி கவிழ்ப்பே நடந்தது. அது வரலாறு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இந்தியன் கவர்மெண்ட் இன்னைக்கு அசால்ட்டா ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கு. அப்போ நிஜமாவே மின்சார தட்டுப்பாடு இருக்கா? நிஜமாவே நிலக்கரியினுடைய தட்டுப்பாடு இருக்கா? நிலக்கரி தானே நீங்க அனல் மின் நிலையத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறீங்க. மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு இந்த நிலக்கரி தானே பயன்படுங்கிறீங்க. அப்போ இந்த நிலக்கரியை வெட்டி எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? அப்ப நிலக்கரி சுரங்கங்கள்ல பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, நிலக்கரி சுரங்கங்கள்ல பிரச்சனையே இல்லை. நிலக்கரி பூமியில கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம இந்தியாவில தான் அதிகமான அளவில் நிலக்கரிகள் இருக்கு. அதனால தான் கிளாஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு, அதில் இந்த காலநிலை பருவநிலை மாநாடு அடிப்படையில் மற்ற 23 நாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய 23 நாடுகள் காலநிலையினுடைய பருவநிலை மாறுபாடு காரணமாக நிலக்கரியை தோண்டி எடுக்கிறதை எங்கள் நாட்டில் நாங்கள் படிப்படியாக நிறுத்திக்கிறோம். அடுத்து 40 ஆண்டுகளுக்குள்ள எங்கள் நாடுகளில் வந்து நிலக்கரியே வந்து தோண்டி எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ கூட இந்தியன் கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணாங்க? நிலக்கரி தான் எங்களுடைய சோர்ஸ். இன்னைக்கு பெரிய அளவில் மின்சாரத்தை வந்து நாங்கள் உலக மக்களுக்கு வந்து அனல் மின் நிலையம் மூலியமாக கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிளஸ்ஸு நிலக்கரி சோர்ஸ் தான். ஸோ நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோன்னு இந்தியா நீட்டாக வெளில வந்துட்டாங்க. அதில் சீனாவும் ஒன்று. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரிகளாக அதிகமாக தோண்டி எடுக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் இந்தியாவும் சீனாவும் ஈக்குவலாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் நிலக்கரி தட்டுப்பாடு வருமா? ஏன் இன்னைக்கு அனல் மின் நிலையங்கள் எல்லாத்துக்குமே நிலக்கரி அப்படிங்கிறது போய் சேரல? இது என்னைக்கா யோசிச்சு பாத்துறீங்களா? அப்போ இது இயற்கையான தட்டுப்பாடா இல்ல செயற்கையான தட்டுப்பாடா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அதானி நிறுவனம், அம்பானி அதானி கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரும் கேள்விப்படாம இருக்க போறது இல்லை. அதுல இந்த அதானி நிறுவனம் ஆஸ்திரேலியால போய் நிலக்கரி சுரங்கங்கள்ல நிலக்கரியை தோண்டி எடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில மின்சார தடைன்னு ஒன்று வருது, மின்சாரத்தில் பிரச்சனைன்னு ஒன்று வருது. அப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் எல்லாமே கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருக்கு. கோல் இண்டியா நிறுவனம் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், அவங்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் கான்ட்ராக்ட் இருக்கு.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க மின்சார தட்டுப்பாடுன்னு ஒன்று வந்துச்சுன்னா, நிலக்கரி தட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லிச்சு அப்படின்னா, அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கேயாவது வாங்கி எங்களுக்கு கரண்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நிலக்கரியை நம்ம இன்னொரு நாடுகள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ அதானி கம்பெனி உள்ள வருவாங்க, நாங்க வச்சிருக்கேன் நிலக்கரி ஆசியால இருந்து வாங்கியது, இந்தியன் மக்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வைக்கிறது தான் டிமாண்ட், அவங்க எவ்வளவு ரூபா சொல்றாங்களோ அதைத்தான் இந்தியன் கவர்மெண்ட் வாங்கி ஆகணும். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் கேட்டை ஓபன் பண்ணி விடுது, எப்படி இங்க இயற்கையான தட்டுப்பாட நான் கொண்டு வரேன், செயற்கையா நீ அங்க போய் வந்து வெட்டி எடுத்துட்டு வா, நீ கேட்கக்கூடிய காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது, இதுதான் ஜனநாயகமா? அப்போ பிரைவேட் கம்பெனிக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முயற்சி எடுக்குதாங்கிற கேள்வியை இங்க எழுப்ப முடியாம இல்லை இல்ல. சோ இதுக்கான பதில வந்து, இது சரினா சரின்னு சொல்லுங்க, தப்புனா தப்புன்னு கவர்மெண்ட் விளக்கி சொல்லுங்க, மக்கள் நாங்க புரிஞ்சுக்கிறோம். பட் கேள்வி கேட்க வேண்டிய ரைட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நான் இந்த நாட்டுல வரி கட்டுறேன், வரி கட்டக்கூடிய நான் டைரக்டா என்னால வந்து ஒரு பிரதமரையோ நாட்டினுடைய முதலமைச்சரையோ நேரடியா போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இதுதான். இதை பயன்படுத்தி நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் உங்கள்கிட்ட. இந்தியாவோட மொத்த உற்பத்தி 396 ஜிகாவாட், இது மின்சாரம், அதுல நிலக்கரியோட பங்கு மட்டும் 210 ஜிகாவாட் வந்து, இது 210 ஜிகாவாட் மின்சாரத்தை எது கொடுக்குது, நிலக்கரி கொடுக்குது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டா இருக்கு. அப்போ 53% விழுக்காடு நிலக்கரியினுடைய தேவையை நம்பிதான் இந்த நாடே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நிலக்கரி இன்னும் 12 நாள்ல இந்தியால காலியா போயிருங்கிறாங்க. அப்ப 12 நாள் கழிச்சு என்ன பண்ண போறீங்க, இந்தியாவே இருள்ல மூழ்கு போதா? இப்ப இலங்கையில வந்து பொருளாதார நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரும் பிரதமரும் ராஜினாமா பண்ணிட்டு ஓட போறாங்க. அப்ப இந்தியாவோட நிலைமை என்ன? இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இருள மூழ்கடிக்கிறதுக்கான வேலையை மோடி கவர்மெண்ட் செய்ய போகுதா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஒட்டுமொத்தமா இங்க வந்து இன்னைக்கு ஏற்றது கடலூர்லயும் திருச்சியிலையும் விழுப்புரத்துலையும் பாண்டிச்சேரியிலையும் வந்து பெரிய அளவில் கரண்ட் கட் ஆகும் போது அந்தந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்களையும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மேலையும் கடுமையான காட்டத்தை தெரிவிக்கக்கூடிய நம்ம மக்கள் முதல்ல சிந்திக்கணும். நிச்சயமா இந்த நிலக்கரி அப்படிங்கிறது ஒரு அனல்மின் நிலையம் இருக்கு, அந்த அனல்மின் நிலையத்துக்கு மின்சாரம் ஒன்று உற்பத்தி பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் வீட்டுக்கு. ஆனால் அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு நிலக்கரின்னு ஒன்று தேவை. அந்த நிலக்கரி இயற்கையான ஒரு தட்டுப்பாடு இங்கே இல்லை, இது செயற்கையான தட்டுப்பாடை உருவாக்கி வச்சிருக்கு இந்தியன் கவர்மெண்ட்ங்கிறத நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க போறோம்? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குல்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய தொகுப்புல இருந்து தென் மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய மின்சாரம் வந்து 750 மெகாவாட் ஒரு நாளைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். நேற்று எதுனா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க, எங்கள்கிட்ட உற்பத்தி இல்லைங்கிறாங்க. எப்போ சொல்லுவீங்க நீங்க? எப்படி ஒரு கவர்மெண்ட் நடத்துறான் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் பரிமாறணும் அப்படின்னா, மின்சாரம் தடையானதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்க முடியாதுங்கிறத ஃபிராக்ஷனல் செகண்ட்ல சொல்லுவீங்களா, இல்லை நாங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா? 50 பேர் இருட்டில் மூழ்கி கிடந்தானே. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க, பேசிக்கிட்டு போய் எப்போ கரண்ட் கட் ஆகும்னு எனக்கு தெரியாது, ஆனால் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ கோடை காலத்துல எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க. ஏன் ஆந்திராவில் நேற்று எதுனா அது பேர் என்ன, கிழக்கு கோதாவரி மாவட்டம் ஊர் பேர் கூட நரசிப்பட்டணம்னு நினைக்கிறேன், அந்த ஊர்ல ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்க்கக்கூடிய நேரம், அப்ப அந்த நேரத்துல கரண்ட் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அதானி குடும்பத்துக்கோ அம்பானி குடும்பத்துக்கோ நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வாட்டுக்கு ஜென்ரேட்டர் வச்சு ஈஸியா கரண்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு வந்து நீங்க வாட்டுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கு தேவையான மருத்துவ விஷயத்தை எடுத்துக்கிறீங்க. ஆனா என் நாட்டுல என் ஊர்ல இங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையை நம்பி நிக்கிறாங்க. அப்ப அரசு மருத்துவமனையில ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கு. அப்போ கரண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்க்க முடியும். டார்ச் லைட்டை வச்சு பிரசவம் பார்த்திருக்காங்க. சோ டார்ச் லைட்டை வச்சு இதே நேரத்துல ஒரு மோடியினுடைய குடும்பமோ இல்ல நம்ம நாட்டினுடைய முக்கியமான முதல் மந்திரிகளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பிரசவம் பார்த்தனாங்கன்னா நீ ஏத்துப்பீங்களா? ஏ நம்ம வீடுகள்ல எடுத்துக்கோங்க, நம்ம வீடுகள்ல கரண்ட் கட்டாயிடுச்சு அரசு மருத்துவமனையில சேர்க்கிறோம் இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம், கரண்டே இல்ல, அப்போ கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்க்கணும், எப்படிங்க பாப்பாங்க? அப்போ டார்ச் லைட் வச்சு அந்த ஆந்திர மாநிலத்துல வந்து டார்ச் லைட் வச்சு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து இன்னைக்கு தாயும் செய்யும் நலம் அப்படிங்கிற ஒரு செய்தி வழியா இருக்கு. இதை பார்க்கும் போது நிஜமாவே மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு வலி ஏற்படுது. இனிமே வரக்கூடிய காலங்கள் இப்ப கிடையாது, இது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் சொல்றதோட தீவிரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு 12 மாநிலங்கள் மோடி ஆட்சி செஞ்ச மோடி பிரதமரா இன்னைக்கு இருக்காரு. ஆனா அவர் ஏற்கனவே முதல்வராக இருந்த அதே குஜராத் மாநிலத்துல முதற்கொண்டு மின்சார தட்டுப்பாடு இருக்குங்கிற
ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் ஏன் மோடிக்கு ஒரு பதிவு பண்ணவே இல்லை? மொத்தம் 12 மாநிலங்கள் நேற்று இருளில் மூழ்கி கிடந்திருக்காங்க. இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் மின்வெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா நம்ம கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுச்சு, இங்கிருந்து டீசல் அனுப்பிச்சிச்சு. 40,000 டன் மெட்ரிக் டன்னு டீசலை வந்து இங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. யாரும் எதுவும் கேள்வி கேட்கல. ஏன் அப்படின்னா, என்னுடைய உற்பத்தியை தாண்டி என்னுடைய விவசாயிகளும் என்னுடைய மக்களும் ஒன்னா சேர்ந்து உழைச்சு என்னுடைய வரி மூலியமாகவும் கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வருவாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உழைப்பை கொடுக்குறேன். அது மூலியமா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஏர்ன் பண்ணுது. அந்த ஏர்ன் பண்ண விஷயத்த டீசல் மூலியமா என்ன பண்ணுது, இலங்கைக்கு அனுப்புது. அப்போ இந்தியா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மற்ற நாடுகளுக்கு உதவி செய்ய முடியும். இந்தியாவே இங்க இருள மூழ்கி கிடக்கும் போது நீங்க மற்ற நாடுகளுக்கு எப்படி நீங்க உதவி செய்வீங்க? அங்கே பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உதவி பண்ணுறீங்க. அப்போ இந்தியா இருள மூழ்கி கிடக்க, அப்போ இதை யார் காப்பாத்துறது? அப்போ தனக்கு போகத்தான தானமும் தர்மமும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல கவனம் செலுத்தாம எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த போறீங்கிற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. சர்வதேச சந்தையில நிலக்கரியோட விலை மட்டும் $285. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலக்கரிய சுரங்கங்கள்ல இருந்து எடுத்து அதை தேவையான கையிருப்பு வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னும் 8 நாளைக்கு மட்டும்தான் நிலக்கரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கைவிரிச்சிருச்சு. ராகுல் காந்தி முதல் கொண்டு ட்விட் போட்டிருக்காரு, 8 நாளைக்கு மட்டும்தான் நீங்க வந்து நிலக்கரியை கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரியான விஷயம் அப்படிங்கறத ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அவர் கேட்கக்கூடிய விஷயம் சரிதானுங்க. மொத்தமா சொல்ல போனோம் அப்படின்னா, கோடை காலத்துல நமக்கு தேவை வந்து 17,000 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு தேவைங்க. தமிழ்நாட்டில் தினசரி மின் தேவை மட்டும் 14,000 மெகாவாட். அப்போ இங்க பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அனல்மின் நிலையம் மூலியமா தினமும் வந்து 4,320 மெகாவாட் மின் உற்பத்தி நிகழும்னு சொல்றாங்க. ஆனா தூத்துக்குடி அனல்மின் நிலையத்துல மின்சார உற்பத்தியை நிறுத்தி வச்சிருக்காங்க. காரணம் என்ன? நிலக்கரி பற்றாக்குறை அப்படிங்கிறாங்க. அப்போ நாடு எங்கெங்க போயிட்டு இருக்கு? அப்ப என்னுடைய மக்கள் எல்லாமே இருள மூழ்கி கிடக்கணுமா? அப்போ 2006 2011 வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது, சிறப்பான ஒரு கவர்மெண்ட். அந்த ஆட்சி ஏன் கவிழ்ந்துச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 2006 பீரியட்ல கடுமையான ஒரு மின் தட்டுப்பாடு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அப்போ என்ன செய்யறதுனே தெரியாம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தவிச்சாங்க. காரணம் என்ன? சரியான பிளானிங் இல்லாதது. அப்போ அதே பிளானிங் இல்லாத ஒரு விஷயத்த மறுபடியும் இந்தியன் கவர்மெண்ட் அதே தப்ப செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல்ல. வடசென்னை, தூத்துக்குடி, மேட்டூர் இங்கெல்லாம் அனல் மின் நிலையங்கள் இருக்கு. 14 நாட்கள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் கையிருப்பு இருக்கு. இந்தியா முழுவதும் 8 நாட்கள் மட்டும்தான் நிலக்கரி கையிருப்புங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாடு இருக்கக்கூடிய நிலைமையில நம்மளால நிம்மதியா தூங்க முடியுமான்னு தெரியல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 238,000 டன் நிலக்கரி வந்து வடசென்னை அனல் மின் நிலையத்தில் காணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி 2021 செந்தில் பாலாஜி அமைச்சர் நேரடியாக போய் பார்க்கும்போது. சரி, அது எப்படி காணாமல் போச்சு? 238,000 டன் நிலக்கரி. ஸோ அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி வந்து ஐயோ மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை அப்படிங்கிறாரு. சரி, அந்த நிலக்கரி எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஒரே ஒரு அனல் மின் நிலையத்திலேயே 85 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த நிலக்கரி காணாமல் போயிருக்குன்னா, அப்போ நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட அனல் மின் நிலையங்கள் இருக்குங்க. அங்க என்ன மாதிரியான தில்முள்ளுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியல. அப்போ நீங்க அதுக்கு என்ன விளக்க சொல்றாங்க? ஒரு ட்ரெயின் மூலியமா வருது, அதுக்கப்புறம் லாரி மூலியமா போகுது, லாரி மூலியமா போகும்போது அங்கங்கே நிலக்கரி சிந்திரும், அதுக்கப்புறம் நிலக்கரியை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சாம்பலாக்கி அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து அதனுடைய வெயிட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான இது எல்லாத்துலையும் தங்க முதற்கொண்டு அப்படிதான். அங்கே தங்கத்தை வெட்டி எடுத்தோம்னா தங்கத்தை வந்து நகையா பண்ணி போட்டுற முடியுமா? முடியாது. அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரியான நிலக்கரிக்கும் அப்போ அதானிக்கு வந்து வெளிநாடு போய் அவர் சுரங்கத்திலிருந்து தோண்டி எடுத்துட்டு வரக்கூடிய விஷயத்த அங்கீகரிச்சு இந்தியன் கவர்மெண்ட் அவர்கிட்ட இருந்து நிலக்கரியை வாங்கி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் கொடுக்கப்போதா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஆனால் நம்மூர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யார் எம்எல்ஏ இருக்காங்க கவுன்சிலர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயா கரண்ட் இல்லை அப்படின்னு. கவுன்சிலருக்கு கரண்ட் இல்லாததுக்கு என்ன சம்மந்தம்? ஏங்க, இந்தியாவிலேயே கரண்ட் இல்லைங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிலைமையில எதெல்லாம் வந்து தன்னுக்கிட்ட அரசுகிட்ட வச்சுக்கணுமோ அதை பூரா தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க வேண்டிய தேவை நம்ம மக்களுக்கு இருக்கு. எல்ஐசியோட பங்குகளை தனியாருக்கு விற்கிறாங்க. ஒவ்வொரு தமிழ் இந்தியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளையுமே தனியாருக்கு விற்கிறது மூலியமா அரசு எதை கையில வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ண போகுது? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்னத்தை கொடுக்க போறீங்க? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா,
இங்கே இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் எல்லாத்தையுமே பிரைவேட்டுக்கு தள்ளி விட்டாங்க. தாங்கிட்ட எந்த ஒரு பொருளையுமே கையில் வச்சுக்கல. அரசு பண்ணணும் அப்படிங்கிறது வரி வருவாயை மட்டுமே வச்சு நாட்டை ஆண்டரலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க. நலத்திட்ட உதவிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து பகிரங்கமாக புகாராக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லாததை தன்னுடைய வலிமையாக நினைக்கிறாங்க. காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் ஆம் ஆத்மி அப்படிங்கிறது டெல்லியை தாண்டி இன்னைக்கு விஸ்தரிச்சிருக்கு. ஆனால் பிரதமர் மோடி செய்யக்கூடிய விஷயங்களோ, பாஜக செய்யக்கூடிய விஷயங்களோ, ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய விஷயங்களோ என்ன, நாட்டில் நடக்கக்கூடிய மத மோதல்களை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய சில அதிகாரிகள் நேரடியாக பார்த்துட்டு இந்தியாவை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான மத மோதல்கள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லக்கூடிய அளவு தான் இந்தியா இருக்கிறது. நான் இன்னைக்கு டெல்லியில் பெரிய அளவில் கலவரம் நடந்திருக்கு, ராமநவமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விழா நடக்குது. ஆனால் இங்கே கள்ளநகர் ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது இவர்கள் அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ரம்ஜானுக்கான நோன்பு இருந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த மூன்று சமூகத்தை சேர்ந்த மக்களுமே தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வடமாநிலத்தில் டெல்லியிலையும் குறிப்பாக பீகார் பக்கத்துலையும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி வாழலை. பேப்பர் பூரா நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, டெல்லியில் வந்து ஆக்கிரமிப்பாளர்களுடைய ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை வந்து இடிச்சு அகற்றுறாங்க அப்படின்னு. சரி, இந்தியா சரி டெல்லியில் தான் இந்த பிரச்சனை நடக்குதா, அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் தடை கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றாதீங்க. ஆனால் அதையும் மீறி அகற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த செய்தியை எந்த பக்கம் திசை திருப்பிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்தியா முழுவதும் 12 மாநிலங்கள்ல நேற்று எதிர மின்தடை, மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க. ஆனா அதுக்கான பதில் என்ன கிடையாது, தெரியாது எதனால மின்தடை அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் நேரடியா போய் இதனாலதான் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட யார் சொல்றது, கவர்மெண்ட் சொல்லணும். மான்கி பாத்துங்கிறீங்க, ரேடியோல வந்து பேசுறீங்க, டிவியில வந்து பேசுறீங்க, நீங்க பேசக்கூடிய விஷயத்தை மட்டும் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மக்களுக்கு சரியான பாதையை காட்டுறீங்களா, நீங்க செய்யக்கூடிய சரியான திட்டத்தை தான் மக்கள்கிட்ட சொல்றீங்களான்னு கேட்டா இல்லையே. அப்ப சொல்லலாம்ல, இந்த நாட்டில் நிலக்கரி பிரச்சனை ஒன்று இருக்குங்கிறத ஏன் ஒரு 48 நாளைக்கு முன்னாடி உங்களால சொல்ல முடியாது? அப்ப அதுவே உங்களால சொல்ல முடியல அப்படின்னா நீங்க போறது சரியான வே இல்ல, யூ ஆர் நாட் கோயிங் ரைட் வே அப்படிங்கறது தான் மக்கள் நினைப்பாங்க. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடிய அரசு தான் மக்கள் நினைப்பாங்க. எங்களுக்கு இதை ஆள்றவங்க வந்து என்கிட்ட வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தானே. இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை எதிர்கட்சி வீக்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆளக்கூடிய அரசாங்கம் மக்களை வந்து அடிமைத்தனமா பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்துல எல்லாத்தையும் தனியாருக்கு தாரை வாத்து விட்டு அரசு எதை கையில வச்சுக்க போகுது அப்படின்னு, எனக்கு கரண்ட் வேணும் அவ்வளவுதான், அந்த கரண்ட் வர்றதுக்கு நிலக்கரி வேணும், நிலக்கரியை உற்பத்தி பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு, நிலக்கரியை தோண்டி எடுறதுக்கான வாய்ப்பும் இந்தியாவில பிரகாசமா இருக்கு. ஸோ நீங்க ஃபாரின்ல போட்ட அக்ரிமெண்ட் முதற்கொண்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ நிலக்கரியை தோண்டி எடுக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்தியாவில் அவ்வளோ ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தினா எளிமையாக நிலக்கரி கிடைக்கும். நிலக்கரி மூலியமாக அனல் மின் நிலையங்கள் மூலியமாக இந்தியாவுக்கு பெரிய அளவிலான தடை இல்லாமல் மின்சாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரைவேட்டை நம்பாதீங்க, அரசை நம்புங்க, மக்களை நம்புங்க, அரசு ஊழியர்களை நம்புங்க. நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத ஒரு தட்டுப்பாடு இல்லாத சூழல் மறுபடியும் திரும்பணும். இந்தியா இருளில் மூழ்கிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்ல வச்சிடாதீங்க. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.